உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். எங்கேயும் எப்பொழுதும். நடக்க கூடாதது நடக்கதே இல்ல. நடக்க கூடாது. எனக்கு எதிராக ஒரு ஓட்டு போட்டுறான். விட மாட்டான், விட மாட்டான். என்ன நான் இப்படி தோத்து போய் நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? வேணாம்ல, நானே நுந்து போய் கிடைக்கேன். வேணாம் வேணாம், பேசாத. புறையோடி பொண்ணு மேலும் மேலும் குத்தி பாக்காத நீயே. ஆமா, நான் கொலை வெளியில இருக்கேன். இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நிக்க யாரு பா காரணம்? அவன் கூட பந்தயம் போட்டது யாரு? நீங்க தானே? இப்ப எங்க மேல கோவத்தை காட்டினா என்ன அர்த்தம்? பந்தயம் போட்டீங்கல்ல, ஜெயிச்சு காட்டிருக்கணும். தோத்து போனது இப்ப எங்க குத்தமா? தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெயிச்சிடவே கூடாது. என் பொண்ணு உன் அண்ணன் மகனோட வாழணும், அதுதானே உன்னோட எண்ணம்? நீயும் தானே அந்த ஒரு ஓட்டுக்கு காரணம். எனக்கு நல்லா தெரியும், நீயும் தான் ஒரு ஓட்டு. ஒரு ஓட்டு நான் தோக்கறதுக்கு நீயும் தான் காரணம். உன் அண்ணம்மாவ ஜெயிச்சதுக்கு நீயும் தான் காரணம். விடக்கூடாதே விடல. அவர் தோத்து போன வெறியில இருக்காரு, யாரையாவது இப்ப அடிக்கணும். அதான் கே மேல பாயிதாரு. விடல, என்ன அடிச்சு கொல்லட்டும். மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. அடிச்சு கொல்லத்தான் செய்வேன் போங்க. அதுல உங்களுக்கு விழாத ஓட்டு எதுன்னு எதை போய் தேடுவீங்க? இல்லல, ஒரு ஓட்டுல ஒரு ஓட்டு இது வரைக்கும் நடக்காதது நடந்திருக்கு. நான் நிக்க வச்சா எவனா இருந்தாலும் ஜெயிப்பா. இன்னைக்கு நான் நின்று தோக்கேன். ஒரு ஓட்டுல தோத்துருக்கேன் நானு. விடக்கூடாது. இப்ப என்ன, இப்ப எதுக்கு கொட்டு அடிச்சுக்கிட்டு வரான்னு? இவனு பின்ன வராம
பஞ்சாயத்துல வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்ல, பின்ன அதான் தங்கச்சியை கேட்டு வரான்னு நினைக்கிறேன். பரணியவா, எம் பொண்ணியா, முடியாதுல்ல, முடியாது, நான் அவளை அனுப்ப மாட்டேன். ஐயா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, அதுவும் பஞ்சாயத்தார் முன்னாடி, சும்மா விடுவாளா? எவன்ல எவன்ல பஞ்சாயத்து, எவன் பஞ்சாயத்து, எவன் எல்லாரும் ஏன் காலுக்கீழதான். அது மட்டும் இல்ல, நான் எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன்ல, கேட்க மாட்டேன். கேளா பரணி, நீ உள்ள போ. ஆமா நீங்க இருக்க வேணாம், இப்போ உள்ள போ. பாக்கியம் நீ உள்ள உள்ள கூட்டிட்டு போ. என்ன விஷயத்தை சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போனா போதும். ஆமாப்பா, ஊர் பெரியவர்களே, ஜனங்களே, பஞ்சாயத்தில் இருக்கும் அண்ணாச்சிகளே, இந்த பத்திரம் ஞாபகம் இருக்கா? நான் தாலி கட்டின என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஊர் முன்னாடியும் ஊர் பஞ்சாயத்தார் முன்னாடியும் இரு தரப்பும் எழுதிக்கிட்ட ஒப்பந்த பத்திரம் இதோ. இந்த ஒப்பந்தம்படி நானும், இதோ இருக்கிற பெரிய மனுஷன் சவுந்தரபாண்டி சார்வாள், ரெண்டு பேரும் பிரசிடென்ட் தேர்தல்ல நிக்கின, நான் ஜெயிச்சதுனால என் வீட்டுக்கார அம்மாவ கையோட கூட்டிட்டு போறதுக்காக மேலத்தாளத்தோட வந்திருக்கான். என்னமாமா என் சம்சாரத்தை அமைச்சு வச்சிடறீங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.